இல்லை, எல்லோரும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாக்கியலட்சுமி சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இன்னையோடு வந்து பார்த்திங்கன்னா 1000 எபிசோடு வந்து முடிஞ்சு போச்சு. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் வந்து எல்லாருக்குமே அது நன்றி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே ஒரு சீரியல் வந்து பார்த்திங்கன்னா 10 நாள் போதே பெரிய விஷயம், மக்களுக்கு பிடிச்சி. அதுவும் பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து டிஆர்பியில் வந்து முன்னணியில் இருக்க சீரியல் அப்படின்னா பாக்கியலட்சுமி சீரியல். இன்றைக்கி வந்து 1000 எபிசோடை வந்து கடந்திருக்கு. எப்போதுமே அது ஃபஸ்ட்டில் தான் வந்து இருக்குது. மக்களுடைய ஆதரவு வந்து பார்த்திங்கன்னா அந்த லவ் இருக்குது. இப்போ 1000 எபிசோடு வந்து கடந்தது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எல்லா மக்களுடைய சப்போர்ட்டையும் பெற்று 1000 எபிசோடை வந்து இந்த சீரியல் வந்து பெற்றிருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லலாம். அதனால் மக்களுக்கெல்லாம் வந்து நன்றி சொல்லியிருக்காங்க. சாதாரண ஒரு பெண்ணாக வந்து ஆரம்பித்து அப்புறம் வீட்டில் வந்து வேலை பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கான்ட்ராக்ட் படித்து மிகப்பெரிய அளவில் வந்து 1000 எபிசோடில் வந்து வளர்ந்துருக்காங்க. நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. எல்லா லேடிஸுமே வந்து பார்த்து கற்றுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த ஹஸ்பண்டர் கோபி வந்து மட்டம் தட்டிகிட்டே இருக்கார். இருந்தாலும் சரி, நான் முன்னேறுவேன் முன்னேறுவேன், எத்தனை தடங்கள் வந்தாலும் சரி நான் முன்னேறுவேன் சொல்லி முன்னேறி வந்திருக்காங்க. பாக்கியா வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அதனால் இந்த சீரியல் ஓகோ போகுது அப்படின்னு சொல்லலாம். ஹாய்களை எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்குறேன் இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன பட போகிறாங்க அப்படி பார்க்க போகிறேன். இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியலில் கோபி வந்து பணம் கட்டாத வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து வந்துடுறாரு. கோபி இல்லாத நேரத்தில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிக்கும் தெரிஞ்சு போச்சு, ராதிகாவுக்கும் தெரிஞ்சு போச்சு. உடனே வந்து பார்த்திங்கன்னா ராதிகா வந்து இன்னும் ஈஸ்வரி வந்து சமாளிக்கிறாங்க. என் பையன் மறந்துருப்பான், அவன்லாம் கட்டிடுவான்னு சொல்லுவாங்க. அதை எப்படி மறப்பாங்க, 8 மாதமாக கட்டலான்னு சொல்லுவாங்க. 8 மாதமாக ஒருத்தர் மறப்பாருங்கிற இடைக்கண்டு ஈஸ்வரி வந்து திகச்சு போயிடறாங்க. என்ன பதில் சொல்லுதுன்னே தெரியாம திருதுன்னு முடிக்கிறாங்க. உடனே வந்து ராதிகா வந்து பார்த்தீங்கன்னா செக் எழுதி வந்து உடனே வந்து கொடுக்குறாங்க. அதே சமயம் கோபிக்கு கால் பண்ணி உடனே புறப்பட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி அதெல்லாம் வேண்டாம், என்னோடய நகையை வந்து நான் தரேன், என் நகையை விற்று வந்து அவன் அடைக்கட்டும்னு சொல்லி நகையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோபி வந்து அங்கேருந்து வராரு. ஈஸ்வரியும் ராதிகா உட்காந்து பார்த்தோன்னா ஆஹா ஏதோ பெரிய சண்டை போல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு பணம் கட்டாத பற்றி சொல்கிறாங்க. ராதிகா வந்து செக்கு கொடுக்குறாங்க. உடனே இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நகையை கொடுக்குறாங்க, நானே கட்டிக்கிறேன் விடுங்கம்மான்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் கரெக்டாக பாக்கியா வந்து நுழையிறாங்க. அந்த அளவு கூட்டம் அலை மோதிச்சு, எக்கச்சக்கம் பணம் வந்து நல்லபடியாக வந்திருக்கு. அதனால் நான் சீக்கிரமே புதுசாக ஒரு கார் வாங்க போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. அதே சமயம் ஏகப்பட்ட புது கான்ட்ராக்டுக்கும் எக்கச்சக்கம் கிடச்சிருக்கு சொல்கிறாங்க. இதை கேட்டு கோபி வந்து திகச்சு போயிடுறாரு. அப்படியே என்ன செய்யணும்னு தெரியாமல் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பிஸ்னஸ் வந்து கீழே போயிடுச்சு, பாக்கியா வந்து உயர போயிட்டாங்க. அதனால் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ.